ஓம் சாந்தி. தபஸ்வி வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். மகோன்னதமான வாழ்க்கை இது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையே கிடையாது. சரீர ரீதியில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். அதில் என்ன சுகம் கண்டோம்? சிந்தனை செய்து பாருங்கள். அல்ப கால சுகம், வீட்டில் பூச்சி போலத்தான் அற்ப கால சுகம். மறுபக்கத்திலே காத்திருந்தது மிகப்பெரிய துக்கங்கள், மலை போன்ற துக்கங்கள். அதனை சந்திக்க வலுவும் இல்லை. துடித்தோம் துடித்தோம், இறைவனிடம் கூவி கூவி அழைத்தோம். சத்கதியலு, தந்தையே எனக்கு வந்து சத்தியமான வழியை காட்டுங்கள் என்று கதறினோம். தந்தையும் ஓடி வந்து விட்டார். குழந்தைகளின் துக்கத்தை தாள முடியாது கருணையோடு வந்து விட்டார். பக்தியின் பலனாக ஞானத்தையும் கொடுத்து விட்டார். ஞான கனியையும் உண்டதாலே மனம் புத்தி அந்த ரசனையை தொட ஆரம்பித்து விட்டது. உண்ண உண்ண திவிட்டாத கனி அது, ஞான கனி. ஆகவே வாழ்நாள் முழுவதுமே ஞான அமிர்தம் என்று கூட அதனை சொல்லலாம். ஞான அமிர்தம் பருகிக் கொண்டே இருப்போம். நினைவு யாத்திரையிலும் கூடவே இருந்து கொண்டே வருவோம். அந்த நினைவு யாத்திரையில் அமரும் பொழுதுதான் நாம் தபஸ்வி மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றோம். தந்தை மேலே இருந்து ஒவ்வொரு குழந்தையையும் பார்க்கின்றார். இந்த தவக்கோலம் அவருக்கு மிகவும் பிடிக்கிறது. என் குழந்தை என் மடியிலேயே, என் நினைவிலேயே சதா அமர்ந்திருக்க வேண்டும். ஏன்? துக்கம் தூர விலகிப்படும் தானாகவே. அவருடைய இணைந்து அவரோடு வாழும் பொழுது கிடைக்கின்ற அந்த அதீந்திரிய சுகம், அங்கு அனுபவித்தது இந்திரிய சுகங்கள், இது அதீந்திரிய சுகம். ஆகவே இந்த சுகத்தின் எல்லையற்ற சுவையினை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் எப்பேற்பட்ட பேரின்பம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். கலியுக வாழ்க்கையிலே அனுபவித்தது சிற்றின்பம், இது பேரின்பம். நான் கூட இலக்கியங்களை படிக்கும் பொழுது நினைப்பேன் என ஒரு தரைதான் அன்று பார்த்தேன், சிற்றின்பம் மட்டும்தான், இதைவிட ஒரு பெரிய சுகம் இருக்கிறதாக புலவர்கள் எழுதியுள்ளார்களே, அது எப்படி இருக்கும், அதனை டேஸ்ட் பண்ண வேண்டும் என்று இறைவனிடம் அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று கேள்வி கணைகள் தான் தொடுத்திருந்தேன். அதற்கு விடைக்காக வந்து அவரையே என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த சுகத்தை ஊட்டி ஊட்டி ரத்த நாளங்கள் எல்லாம் பேரின்பத்தின் ஊற்றாக மாறியிருக்கிறது. இதுதான் தபஸ்வி வாழ்க்கையாகும். இன்று நமது முன்னேற்றத்திற்காக எப்பேற்பட்ட ஹோம்வொர்க் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். தந்தை சொல்கின்றார், போகும்போதும் வரும்போதும் தன்னை நிராகாரி நிராகாரி ஆத்மா என்றும், வேலை செய்து கொண்டே அவ்யக்த பரிஸ்தா என உணர்ந்தால் எடுத்துக்காட்டாக ஆகிவிடலாம். போகும்போதும் வரும்போதும் என்ன நினைக்கணும்? தன்னை நிராகாரி, நிர் ஆகாரி, உடலற்றவன், ஆத்மா என்ற உணர்வில் நடந்து செல்வது. அப்படி அதே காரியங்கள் செய்யும் பொழுது பரிஸ்தா, அவ்யக்த பரிஸ்தா, வியக்தன உடல் உணர்வு, அவ்யக்தன ஆத்ம உணர்வு. உடல் உணர்வு அற்ற நிலை என்றாலே என்ன? ஆத்ம உணர்வில் அப்படியே வரும் பொழுது தானாகவே லேசான அனுபவம் ஆகிவிடும். நான் ஒரு கருவி, இந்த காரியத்தை செய்வதற்காக அவரோட நினைவுடன் அவருடைய கைகோர்த்து நான் இந்த காரியத்தை செய்கின்றேன் என்ற நினைவிலே செய்வதுதான். இந்த தேகத்தின் உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் பரிஸ்தா மேலிருந்து சாட்சியாகி அனைவரின் நடிப்பையும் பார்க்கிறார்கள். சக்தி அதாவது சகயோகம் செய்கிறார்கள். சக்தி அளிப்பதே உதவுவதாகும். நாம் எந்த ஒரு பிரச்சனை நம் முன்னால் வந்து நின்றாலும் இரண்டு நிலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தந்தை. பிரச்சனையின் மீது முட்டி முட்டி மோதி மோதிய மண்டையை உடைத்துக் கொள்வதைப் போல, தலைவலி எடுப்பது போல, ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, எப்படி சொல்லலாம், அது வேண்டாம். ஒன்று, ஆத்ம உணர்வில் ஒரு செகண்டில் மேலே பறந்து விடுங்கள், பரிஸ்தா நிலைக்கு போய்விடுங்கள். இல்லையா, எதிரி வந்து தாக்கும் போது மிலிட்டரி ஆன்மீக வீரர்கள் என்ன பண்றாங்க,
போர்படை வீரர்கள் அண்டர் கிரவுண்ட்ல போயிடுறாங்க பூமிக்கடியில். அதே போலத்தான் நாம் கூட ஞான சிந்தனையில் உள்ளே போயிடலாம் இல்லையா, மேலே பரிசாக ஆகிவிட்டு அங்கிருந்து இவர்களுடைய நடித்தை பார்த்து இரக்கம் கொண்டு அவர்களுக்கு சக்தி ரூபத்தில் நாம் நிலைத்திருந்து சக்தி கொடுப்போம். சக்தி இல்லாத காரணத்தால் தான் பிரச்சனை ரூபமாக நம் முன்னால் நிற்கிறார்கள். அவர்கள் மீது கருணை கொண்டு சக்தியை கொடுத்துக் கொண்டே வந்தாலே தனிந்து விடும் அவர்களது. இதுதான் அவர்களுக்கு சகயோகியாக ஆகுவது நாம் என்று தந்தை இன்று மிக அழகாக நமக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கின்றார். அதை மதிப்புடன் ஏற்று இன்று நாள் பூராகவும் பயிற்சி செய்வோம். இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, வாழ்நாள் பூராகவும் அன்றென்று கொடுக்கும் வீட்டுப்பாடத்தை அன்றென்றே முடிப்போம். மிக நல்ல முறையில் மீண்டும் இதே ஞான திரையில் ஞானப்பூக்கள் மலரும். ஓம் சாந்தி.